மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள கடற்கரை கிராமமான குலசேகர பட்டணத்தில் ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. வெயில் காலங்களில் பக்தர்களின் உடலில் ஏற்படும் முத்து போன்ற கொப்பளங்களை தனது அருளால் ஆரவைத்ததால் முத்தாரம்மன் என பெயர் பெற்ற இந்த அம்மனை வழிபட்டால் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். பக்தர்கள் தங்கள் வேண்டுதலுக்காக அம்மனுக்கு விரதமிருந்து காளி, அம்மன், விநாயகர், முருகன் என்று தெய்வ உருவங்களையும் புலி, கரடி, குரங்கு போன்று விலங்கு உருவங்களையும் வேடமாக அணிவார்கள். நேர்த்தி கடனுக்காக பிச்சை வாங்கி அம்மனுக்கு காணிக்கை தருகின்றனர். சிறப்பு பெற்ற இந்த ஆலயம் மைசூருக்கு அடுத்ததாக தசரா பண்டிகைக்கு சிறப்பு பெற்றது. தசரா விழாவிற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆண்டுதோறும் இங்கு வருகின்றனர். இந்த வருட தசரா விழா இன்று காலை துவங்கியது. அதிகாலை கொடிப்பட்டம் யானை மீது ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது. சிம்ம உருவம் பொறிக்கப்பட்டிருந்த கொடிக்கு அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து மூலஸ்தானம் செப்புக்கொடி மரத்தில் வேத கோஷங்கள் முழங்க ஏற்பட்டது. தொடர்ந்து கொடி மரத்திற்கு மாப்பொடி, மஞ்சள் திரவியம், பால், தயிர், தேன், பஞ்சமிருதம், விபூதி, பன்னீர், சந்தனம் என பல்வேறு பொருட்களால் அபிஷேகங்கள் நடத்தப்பட்டது. பட்டுப்புடவை கட்டி மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட கொடி மரத்திற்கு சோடசதி ஆராதனைகள் நடத்தப்பட்டன. கொடியேற்றத்தின் பொழுது பக்தர்கள் ஓம்காளி ஜெய்காளி என்று பக்தர்கள் கோஷமிட்டனர். செவ்வானை உடுத்திய ஏராளமான பக்தர்கள் கையில் காப்பு கட்டி தங்கள் விரதத்தை தொடங்கினார்கள். ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் பல்வேறு வேஷங்களில் வந்தனர். 10 நாட்கள் நடைபெறும் தசரா விழாவில் உற்சவர் அம்மனுக்கு காலை மற்றும் மாலையில் அபிஷேகம் நடைபெறுகின்றது. இரவில் பல்வேறு வாகனங்களில் சிறப்பு அலங்காரத்தில் வீதி புறப்பாடு நடைபெறுகின்றது. முக்கிய நிகழ்ச்சியான 10ஆம் திருநாள் மகிஷாசம்ஹாரம் வருகிற விஜயதசமி அன்று நள்ளிரவில் கடற்கரையில் நடைபெறுகின்றது.